இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சென்ட் வேல்யூ ரிசீவ்ட் வேல்யூ ஒரு ஒரு நோட்ல கண்டுபிடிச்சோம். இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். என்ன கம்பேர் பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செக் பாயிண்ட் இருக்கு இஎக்ஸ் த்ரீ. இந்த இஎக்ஸ் த்ரீல நான் இவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன், என்னோட ஓன் கம்ப்யூட்டேஷன் இருக்கு. அதே மாதிரி மற்றவங்கள சொல்லியிருக்காங்க நான் உனக்கு இவ்வளோ அமிச்சிருக்கேன். இந்த ரெண்டு வேல்யூவும் கம்ப்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து என்னோட ஓன் கம்ப்யூட்டேஷன், யாரை பற்றி நான் ஓனாக கம்ப்யூட் பண்ணியிருக்கேன், என்ன விட்டுட்டு ஒய்யை பற்றி கம்ப்யூட் பண்ணியிருக்கேன், ஜெட் பற்றி கம்ப்யூட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து அவங்க சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் அதர்ஸ் இன்ஃபோ. ஒய் அவரை பற்றி லைக் ஒய் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ அமிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஜெட் எவ்வளோ அமிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே கவனிங்களேன், இஎக்ஸ் த்ரீல நான் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், ஒய் கிட்டேருந்து மூணும் ஜெட்டு கிட்டேருந்து ஜீரோ ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒய் கிட்டேருந்து மூணு ஜெட்டு கிட்டேருந்து ஜீரோ ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ இது வந்து ஒய் அவரை பற்றி என்ன சொல்கிறாரு, தட் இஸ் ஒய் எக்ஸுக்கு எவ்வளோ அமிச்சேன்னு சொல்கிறாரு. ஸோ ஒய் எக்ஸுக்கு எவ்வளோ அமிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு, ரெண்டு அமிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ ஒய் எவ்வளோ அமிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு, எக்ஸுக்கு ரெண்டு அமிச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஜெட் எவ்வளோ சொல்றாரு, ஜெட் வந்து எக்ஸுக்கு எவ்வளோ அமிச்சிருக்கேன்னு சொல்றாரு, ஜீரோ அமிச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஓகே, இது ஜீரோ ஜீரோவா இருக்கு, இது பிரச்சனை இல்லை. நான் இங்கே கவனிச்சு பாருங்க, நான் என்ன சொல்றேன், ஒய் கிட்டேருந்து மூணு ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். ஒய் அதை பத்தி என்ன சொல்லுது, நான் உனக்கு ரெண்டு தான் அமிச்சிருக்கேன்னு சொல்லுது. அப்போ இது கோளாரா இருக்கு. ஸோ நான் ஓவரால் ரிகவரி அல்காரிதமோட அப்ஜெக்டிவ் என்ன சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், அட் எனி பாயிண்ட் சென்ட் வேல்யூவும் தட் இஸ் இன்னொருத்தவங்க எனக்கு அமிச்சேன்னு சொன்னதும் நான் ரிசீவ் பண்ணேன்னு சொன்னதும் ஒன்னா இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜ்ல இருக்கோம், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நாலு நோட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன், அவன் மூணு தான் கொடுத்தேன்னு சொல்கிறான். அப்போ அது ஒத்து வராது. நான் நாலு கொடுத்தேன்னா அவன் நாலு வாங்கியிருக்கணும், அவன் நாலு வந்திருக்குன்னு சொன்னோம். அந்த மாதிரி இப்போ ஒய் வந்து எக்ஸுக்கு ரெண்டு அமிச்சதா சொன்னால் எக்ஸு கிட்ட ரெண்டு தான் ரிசீவ் ஆயிருக்கணும், மூணு ரிசீவ் ஆயிருக்கக்கூடாது. அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எக்ஸு கரண்ட்டாக எடுத்திருக்கிற செக் பாயிண்ட் வந்து தப்பு. அப்போ எக்ஸ் என்ன பண்ணணும்னா, இதை லேட்டஸ்ட் செக் பாயிண்ட்டாக எடுக்காமல் இதுக்கு ப்ரீவியஸாக என்ன செக் பாயிண்ட் இருக்கோ அதை வந்து அதோட செக் பாயிண்ட்டாக ரோல் பேக் பாயிண்ட்டாக எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ இந்த காரணத்தினால, இந்த சென்ட் டு ரிசீவும் ஈக்குவலாக இல்லாத காரணத்தினால என்னன்னா, இஎக்ஸ் த்ரீக்கு பதிலாக நம்ம எக்ஸோட செக் பாயிண்ட் என்னவா டிசைட் பண்ணுறோம், இஎக்ஸ் டூவாக டிசைட் பண்ணுறோம். இஎக்ஸ் டூவாக டிசைட் பண்ணிட்டு அகெயின் இந்த செட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் திரும்ப பண்ணுவோம். ஆனால் அவ்வளோ இன்டெப்த் போக வேண்டிய நெசசிட்டி இல்லை. சிம்பிளாக நீங்கள் ஒரே ஒரு ஐட்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இந்த ஒரு ஐட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணோம், இனிஷியலாக அசியூம் பண்ணது ஒய் ஃபெயில் ஆச்சு, ஸோ ஒய் ரீஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இஒய் டூ, எக்ஸ் ரீஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இஎக்ஸ் த்ரீ, ஜெட் ரீஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இஜெட் டூ. இந்தந்த பாயிண்ட்டில் ரீஸ்டார்ட் ஆனால் இது இது சென்ட் வேல்யூ, இது இது ரிசீவ் வேல்யூ. தென் இந்த பாயிண்ட்ல நான் ஓனா கம்ப்யூட் பண்ணி வச்ச வேல்யூ என்ன, மத்தவங்க எனக்கு அமிச்சிருக்கேன்னு சொல்ற வேல்யூ என்ன, இது ரெண்டும் ஓகேவா இருந்தா பிரச்சனை இல்லை, நாட் ஓகேவா இருந்தா பிரச்சனை. நாட் ஓகேவா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், இந்த செக் பாயிண்ட்ல இருந்து என் ப்ரீவியஸ் செக் பாயிண்ட்டுக்கு போவேன். இப்போ இதே மாதிரி ஜெட்டுக்கு வரும். ஸோ ஜெட்டை பொறுத்த வரையும் யார் யார்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கும் அவருக்கு, ஒன்று வந்து எக்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கும், இன்னொன்று ஒய் கிட்டேருந்து வந்திருக்கும். இப்போ ஜெட்டு அவர் ஓனாக கம்ப்யூட் பண்ண வேல்யூ என்ன, அட் இ ஜெட் டூ எக்ஸ் கிட்டேருந்து ஜீரோ மெசேஜும் ஒய் கிட்டேருந்து ரெண்டு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ எக்ஸ் கிட்டேருந்து ஜீரோ, ஒய் கிட்டேருந்து ரெண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மற்றவங்க சொல்லணும்னா எக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு. ஸோ எக்ஸ் என்ன சொல்கிறாரு, ஜெட்டுக்கு வந்து ஜீரோ மெசேஜ் அனுப்பிச்சேன்னு சொல்கிறாரு. ஓகே, ஜீரோ. இப்போ ஒய் என்ன சொல்கிறாரு, ஒய் என்ன சொல்கிறாரு, ஜெட்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புன்னு சொல்கிறாரு. ஸோ ஒய் என்ன சொல்கிறாரு, ஜெட்டுக்கு ஒரு மெசேஜ் அமிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நாட் ஓகே. இந்த ஜீரோ ஜீரோ வந்து ஓகே, இது வந்து நாட் ஓகே. அப்போ இங்கேயும் நான் என்ன பண்ணுவேன், இஜெட் டூலேருந்து இஜெட் ஒன்னுக்கு போவேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம். ஸோ இஜெட் டூ நார்மல் செக் பாயிண்ட்டாக இருந்துச்சு, அங்கேருந்து நான் இஜெட் ஒன்னுக்கு போகிறேன். இங்கே இஎக்ஸ் டூக்கு போயிட்டேன், இங்கே இஒய் டூ அப்படியே தான் இருக்குது, இங்கே இஜெட் ஒன்னுக்கு போயிட்டேன். ஸோ இந்த மூணு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அகெயின் நம்ம இதெல்லாம் கம்ப்யூட் பண்ணி பார்ப்போம். கம்ப்யூட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒரு இடத்துலையும் இது கரெக்டாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. அந்த மூணு செட் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ் தான் என்னோட கன்சிஸ்டன்ட் செட் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ். இப்போ ஓவராலாக இந்த கொஷனில் இந்த எக்ஸாம்பிளில் என் கன்சிஸ்டன்ட் செட் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஎக்ஸ் டூ, இஒய் டூ, இஜெட் ஒன். இந்த மூணு பாயிண்ட் எடுத்து நீங்கள் வேணாலும் கம்ப்யூட் பண்ணி பார்க்கலாம், இல்லை இதோட அப்படியே நிப்பாட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த மூணு பாயிண்ட் எடுத்தோன்னா இந்த சென்ட் வேல்யூ ரிசீவ் வேல்யூ எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்றுமே இல்லை. ஒரு ஒரு ப்ராசஸும் நான் இவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன் மற்றவங்க கிட்டேன்னு சொல்லுது, மற்ற ப்ராசஸ் நான் இவ்வளோ அமிச்சிருக்கேன்னு சொல்லுது.
வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெக்கவரி பாயிண்ட் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு சம் செக் பாயிண்ட். ஸோ அந்த செக் பாயிண்ட்டை நம்ம ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு செக் பண்ணி பார்க்குறோம், நான் சொல்கிறது உண்மையா அவங்க சொல்கிறது உண்மையான்னு. ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சு, ரெண்டும் எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ரெண்டும் சேமாக இல்லாத பட்சத்தில் நான் எடுத்திருக்க செக் பாயிண்ட் தப்புன்னு நான் ப்ரீவியஸ் செக் பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அல்கோத்தம். ஸோ நெக்ஸ்ட் இதோட அல்கோத்தமோட சூடோ கோட் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை. ஸோ சிம்பிளான விஷயம் என்னென்னா, ஒரு ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர்லேருந்து ரிக்கவர் ஆச்சுன்னா அதோட செக் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் ஐ இஸ் நத்திங் பட் த லேட்டஸ்ட் ஈவென்ட் ஸ்டோர்ட் இன் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ். இது எப்போ ஃபெயிலியர்லேருந்து அதை ரிக்கவர் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாள். சப்போஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த ப்ராசஸில் என்ன லேட்டஸ்ட் ஈவெண்ட் நடந்திருக்கோ அதான் அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்லேயும் இருக்கலாம், இல்லைனா வாலட்டைல்லையும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஃபெயில் ஆயிருந்தால் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்லேருந்து மட்டும், ஃபெயில் ஆகாத பட்சத்தில் எங்கே வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கே ஈக்குவல் டு ஐ, கே ஈக்குவல் டு ஒன் டு என்ன என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு ப்ராசஸும் இது பண்ணும். என்ன பண்ணும்னா, அதுக்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு நெய்பரிங் ப்ராசஸ்க்கும் சென்ட் வேல்யூ கம்ப்யூட் பண்ணும். தட் இஸ் அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் பிஏ இருக்குது, மற்றபடி பிஜே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிஏலேருந்து பிஜேக்கு சென்ட் வேல்யூ கம்ப்யூட் பண்ணும். சென்ட் ஆஃப் ஐ டு ஜே டில் செக் பாயிண்ட் ஆஃப் ஐ வரையும் கம்ப்யூட் பண்ணிட்டு, என்ன மெசேஜ் நம்ம பார்த்தோம், இட் வில் சென்ட் அ ரோல் பேக் மெசேஜ். ரோல் பேக் மெசேஜில் அதோட ஐடி ஐ கமா இந்த சென்ட் வேல்யூவை அதை அனுப்ப போகுது. யாருக்கு அனுப்புது, ப்ராசஸ் பிஜேக்கு அனுப்புது. ஸோ இது வந்து நம்ம சென்ட் பண்ணுற ஃப்ளோ மட்டும் பார்த்தோம். ஸோ அந்த பாயிண்ட் மேலே நம்ம பார்த்தது அதோட எக்ஸ்பிளனேஷன். தென் ஒரு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும்போது என்ன பண்ணுறோம், ஃபார் எவ்ரி ரோல் பேக் மெசேஜ், ஸோ ஒரு ஒரு ரோல் பேக் மெசேஜ் எனக்கு கிடைக்கும், தட் இஸ் மற்ற ப்ராசஸ்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கிது. கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ரிசீவ் பண்ணுற வேல்யூ, தட் இஸ் நான் கம்ப்யூட் பண்ணி வச்சுருப்பேன்ல அந்த ப்ராசஸ்கிட்டேருந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னு, அந்த வேல்யூ சப்போஸ் கிரேட்டர் தேனாக இருந்தால், எனக்கு இது வந்து ரோல் பேக் மெசேஜில் கிடைக்கிற வேல்யூ, நான் கம்ப்யூட் பண்ணுற வேல்யூ இது, இது வந்து ரோல் பேக் மெசேஜில் கிடைக்கிற வேல்யூவோட கிரேட்டர் தானாக இருந்தால் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இம்ப்ளிசிட் மீனிங் ஆர்ஃபன் மெசேஜ் இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் நான் வேறு ஒரு செக் பாயிண்ட்டுக்கு போகணும், நான் தப்பான செக் பாயிண்ட்டில் இருக்கேன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வுட் பி ஃபைண்டிங் த லேட்டஸ்ட் ஈவெண்ட் டி. ஸோ நான் வேறு ஒரு ஈவெண்ட் டி தேடுவேன், சச் தட் இந்த ரிசீவ்டு வேல்யூவும் இந்த சி வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த சி வேல்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதான் இந்த சென்ட் வேல்யூ. ஸோ அதான் சொன்னேன்ல, ரிசீவ்டும் சென்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு செக் பாயிண்ட்டை நம்ம தேடுறோம். ஸோ தேடிட்டு அதை வந்து புது செக் பாயிண்ட்டாக ஆக்கிடுறோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம், இவ்வளோதான் அல்கோத்தம், ரிக்கவரி முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், நான் சொன்ன பாயிண்ட்லாம் இருக்கும், கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் சொன்ன பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதை மட்டும் வச்சு எழுதுங்க. ஸோ இதுலேயுமே அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு வழியாக யூனிட் 4 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.